ஆதாம் செய்தது சொல்லுங்க, ஒரு குற்றம் அல்ல, ஒரே குற்றம். கை தட்டுங்க போது அவருக்கு. He want to emphasize. பவுலே இந்த இடத்துல அதை எம்பசைஸ் பண்ண விரும்புறாரு. அதனால அந்த ஒரே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் வேற எங்கேயோ வராரு, அது உங்களுக்கு தெரியும். கை தட்டுங்க போது அவருக்கு. ரோமர் ஐந்தாம் அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லும். 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினாலே உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் மறுபடியும் நான் மட்டும் வாசிக்கிறேன். இதில் எங்கே நான் பேச விரும்புகிறேனோ அங்கே ஒரு தவறு விடுவேன். அந்த தவறை நீங்கள் என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும். நீங்கள் கரெக்ட் பண்ணோடனே மெசேஜ் ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஆமாம், இதுதான் சரியானது அப்படின்னா உங்கள் யார் கண்ணிலையும் படாது. எது சரியாக பதிய வைக்கணுமோ அதை தப்பாக செய்யணும். ஏன்னா மனுஷனுடைய இருதயம் தப்பைத்தான் பார்க்கும், குறையத்தான் பார்க்கும். அதனால் இப்போ நான் அதை எடுத்து அதே ஆவியானவர் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ எங்கே நான் தப்பு விட்டேனே கண்டுபிடிச்சிருவீங்களே, அப்போ மறக்கவே மாட்டீங்க. அப்போ சொல்ல வேண்டியெல்லாம் தப்பு தப்பாக அங்கனுக்குள்ளே சொல்லி சொல்லி கரெக்ட் பண்ணால் இன்றைக்கி இத்தனை தப்பு பண்ணாரியா? ஓகே, லெட்ஸ் ரீட் இட் அகைன். நான் வாசிக்கிறேன். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. எங்கே தப்பு விட்டேன்? ஒரு குற்றத்து நிமித்தம். அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்து நிமித்தம் அக்னி தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்தது. சொல்லுங்க, அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்து நிமித்தம் அல்ல, ஒரே குற்றத்திற்காக அக்னிக்கு ஏதுவாய் தீர்க்கப்பட்டது. ஸோ ஒரே குற்றம் எல்லாம் சொல்லுங்க. ஆதாம் செய்தது சொல்லுங்க, ஒரு குற்றம் அல்ல, ஒரே குற்றம். கை தட்டுங்க போது அவருக்கு. He want to emphasize. பவுலே இந்த இடத்துல அதை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறாரு. அதனால் அந்த ஒரே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் வேற எங்கேயோ வராரு, அது உங்களுக்கு தெரியும். கை தட்டுங்க போது அவருக்கு. ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆதாம் பழத்தை புசித்த அந்த ஒரு குற்றத்தின் நிமித்தம் என்று சொல்லாமல் ஒரே குற்றத்தின் நிமித்தம் நாம் எல்லோரும் ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்பட்டோம். நம் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் சொல்லுங்க, கையை காட்டி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். ஒரு குற்றம் அல்ல, ஒரே குற்றம். மறுபடியும் வாசிப்போம், 18 வசனம். ஒரே மீறுதலினாலே மறுபடியும் சொல்றான், நல்லா நீ கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை எதோடு தொடர்புடையது? ஒரே கையத்தட்டு, ஒரே ஒரே ஒரே. We are connected with the word ஒரே. இந்த ஒரே என்ற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இடைப்பாடுதல பிரவேசிச்சிட்டீங்க சாரே. இந்த ஒரே என்ற வார்த்தையை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. ஆமென். வாசிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே. மறுபடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்னா உன் மனசுல இது பதியணும். ஏதோ நேத்து பண்ண ஜபம், முந்தா நேத்து பண்ண ஜபம், போன வாரம் பண்ண ஜபம், அடுத்த வாரம் செய்ய போற நீதி, முந்தா நேற்று போய் பேசாம இருந்தது என்கிற மல்டி ரைச்சியஸ்னஸ் கிடையாது.
அல்லது மல்டி சின்னும் கிடையாது. ஒரே குற்றம், ஒரே மீறுதல், ஒரே நீதி. கை தட்டி கும்பிடு. அவ்வளவுதான். The whole Old Testament, it lies on the ஒரே குற்றம். The whole New Testament, it stands on the ஒரே நீதி. கையை தட்டுங்க. அவ்வளவுதான். ஆமென்.